எந்த பண்டிகையாக இருந்தாலும் அந்த பண்டிகை தினத்தில் அதிகம் ஆனந்தம் அடைவது ஆண்களே என்று பேசுவதற்காக தமிழ் ஆசிரியை, நல்ல தமிழ் புலவர் திருமதி ஜெயசித்ரா அவர்கள் வருகிறார். வாருங்கள். பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் மூன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கத்தையும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களையும் கூறி என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, சொல்லுங்க. ராஜநீதி சார் வந்தாங்க, அவங்க தான் ஏதோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இந்த பண்டிகையை கொண்டாடி நகர்த்தி கொண்டு போற மாதிரியும், நாங்கள்லாம் ஏதோ ஊஞ்சலாடி விளையாண்டுகிட்டு இருக்கிற மாதிரியும், ஏன் இந்த வஞ்சகம்? உண்மையை பேசுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு நேயர்களை கொடுத்துருக்காங்க, உண்மையை வந்து பேசலாமில்ல? அவங்க வந்து என்னவா தலையாட்டி பொம்மையா, தஞ்சையில இருக்கக்கூடிய தலையாட்டி பொம்மையோட மகிமை தெரியாம பேசிட்டாங்க. அது நீங்க திருமணத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனா இருந்தாலும் சரி, தெரு ஓடுது புரிஞ்சுச்சா? ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த தலையாட்டி பொம்மையோட அறிவியல் நுட்பம் தெரியுமா? எந்த நிலைக்கு கீழே போனாலும் தன்னை அப்படியே நேர்படுத்தி நிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை அந்த தலையாட்டி பொம்மைக்கு வந்துடும். அத வர வைக்கிறவ தான் ஒரு மனைவி. எவ்வளவு துன்பம் கணவனுக்கு வந்த போது, ஐயா நான் இருக்கையா, என் நகை இருக்கு, எங்க அப்பா ஊடு இருக்குது, உனக்காகவே கொண்டு வந்து சந்தோஷப்படுத்துற பெண்கள் இருக்கிற வரைக்கும் பண்டிகைகள் சந்தோஷமா போகும் ஆண்களுக்கு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஆண்கள் போய் 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 கடன் வாங்குறாங்களாம் ஊர் ஊரா. நீங்க தமிழகத்துல தான் இருக்கிறீங்களா? நல்லா கேட்டுக்கங்க, எங்க ஊர் பக்கமெல்லாம் இந்த குழு பேங்க்கு வார வட்டிக்காரவங்க மாச வட்டிக்காரவங்க எல்லாம் இருக்காங்க, யாருமே ஆண்களுக்கு கடன் கொடுக்கறது இல்ல. அப்படியே தப்பி தவறி போய் ஆண்கள் கடன் கேட்டா கூட உங்க வீட்டுக்காரம்மாவை ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்கன்னே தாரேங்கிறாங்க. இப்ப கடன் எல்லாமே பெண்களுக்கு மட்டும்தான், மகளிர் குழு தான் இருக்கே தவிர எங்கேயும் ஆண்களுக்கு எல்லாம் குழு இல்ல. ஆண்கள் சுய உதவி குழு எங்கேயாச்சும் இருக்கா? இருக்குதா? இருக்கு, பேருக்கு இருக்கு. நகைய அடகு வச்சாவது இவங்க பண்டிகையை கொண்டாடுறாங்களாம். நல்லா கேட்டுக்கங்க, யார் வீட்டு நகைய? பெண்களோட நகைய, மனைவியோட நகைய, அந்த அம்மா அவங்க அப்பா வீட்டிலேருந்து போட்டுக்கிட்டு வந்த நகைய. இவங்க சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்காட்டியும் போனஸ் வாங்கி கொண்டு தராட்டியும் பண்டிகை சந்தோஷமா போகும். எப்போ அவங்க மனைவி நகைய கலட்டி அடகு வச்சு அந்த பண்டிகை சந்தோஷமா போகும், ஆண்களுக்கு சந்தோஷமா போகும், அந்த அம்மாவுக்கு நகை இல்லாம போகும். இப்ப சொல்லுங்க, பெண்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா, ஆண்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களான்னு? திருவிழாவா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், யாரு வேலை செய்யறது? நீங்க அந்த வேட்டிகளையாம உட்காந்து ரிமோட்டை கையில பிடிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. எல்லா நாளும் உங்களுக்கு பண்டிகை நாட்கள் தான். ஆனா அந்த பண்டிகை நாட்கள் வரும்போது பெண்கள் படும் துன்பம் தெரியுமா? விடிகாலையில எந்திரிச்சு வீடு தொடச்சி கழுவி வெண்கல பாத்திரம் எல்லாம் விளக்கி முறுக்கு சுட்டு அதிரசம் சுட்டு பலகாரம் சுட்டு அத்தனையும் சுட்டு மயங்கி கிடக்கையில வருவார் 1.5 கிலோ கரியோட. அதை வாங்கிட்டு எடுத்துட்டு வந்து எலும்பு தனியா கறிய தனியா வறுத்து கோலா செஞ்சு இவ்வளவு வறுத்த பிறகு மயங்கி கிடக்கையில நைட்டுக்கு அந்த குழம்புக்கு தோசைக்கு நல்ல காம்பினேஷன் சுட்டு கொடுன்னு கேட்பாரு. இவ்வளவுக்கு அந்த பெண் தயாரா இருக்கணும். நாங்க இதுல சந்தோஷமா இருக்கிறோமா? எங்களுக்குன்னு ஒரு சேலை எடுப்பாங்க, அந்த சேலையை கட்டுறதுக்கு 2 மாசம் ஆயிரும். அந்த தீபாவளி என்னைக்கு வச்ச மஞ்சளோட இருக்கும், கட்டுறதுக்கு ஏதுங்க நேரம்? சந்தோஷங்கிறது நாங்க உங்களை சாப்பிட வச்சு உங்களை உடுத்த வச்சு பாக்குற அழகுல தான் எங்களுக்கு சந்தோஷமே தவிர, நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சோம்னா பண்டிகை நாட்கள் நகராது. நடுவர் அவர்களே, அவங்க சொன்னாங்க 10,000 ரூபா பட்டு புடவை வாங்கி எனக்கு கொடுத்தாங்களா, நாங்க கட்டிக்கிட்டோமா? கட்டிக்கிறோமே, நீங்க தான் ஒரு 10,000 ரூபாய்க்கு, அதானுங்க தீபாவளி, ஒரு 10,000 ரூபாய்க்கு தீபாவளி எடுத்தாந்து கொடுங்க, நான் கட்டிக்கிறேன், எனக்காகவா கட்டிக்கிறேன்? நான் கட்டிட்டு அப்படி நடந்து போகும்போது நானும் உங்களுக்கு அந்த சேலைக்கு மேட்சா ஒரு 200 ரூபாய்க்கு சட்டை எடுத்து தருவேன். அதை நீங்களும் போட்டுக்கிட்டு என் பக்கத்துல எங்க வீட்டுக்காரர் வந்தார்னா எவ்வளவு எடுப்பா இருக்கும் தெருவுல நடந்து போகையில. 4 பேர் எங்க வீட்டுக்காரரை பார்த்து சொல்லுவாங்க, அடா 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 எப்படி வச்சிருக்காரு வாரு அவர் மனைவிய, 10,000 ரூபாய் படவை வாங்கி கொடுத்து எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கிறான்னு 4 பேர் சொல்லணும். இந்த சந்தோஷத்தை தான் நாங்க தானே உங்களுக்கு கொடுக்கறோம். நீங்க எங்க 10,000 ரூபாய் பட்டு புடவை வாங்கிட்டாங்கன்னு நாங்க நச்சரிச்சு கேட்டா வாங்கி உங்க சந்தோஷத்துக்காக, உங்க மரியாதைக்காக, உங்க கௌரவத்துக்காக நாங்க அதை கட்டிக்கிறோம். இத போய் நீங்க வந்து ஒரு குறையா பேசாதீங்க. இவ்வளவையும் செஞ்சு கொடுத்துட்டு கூட நாங்க எதுவும் சொல்றது இல்ல, நாங்க தான் செஞ்சோம்னு. இப்ப கூட பாருங்க, அவர் கேட்டதுனாலதான் நான் சொன்னேன். அப்புறம் அவங்க சொக்கா, இப்ப இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி பெண்கள் என்ன செஞ்சாங்க, அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க, இந்த காலத்துல இப்படி இருந்தாங்க, எங்க அப்பத்தா அப்படி தலை சீவிச்சு. நான் சொல்றேன், உங்க அம்மா, நம்ம அம்மாவோட காலம், நம்ம அப்பத்தாவோட காலத்தை வச்சுக்கோங்க, ஒரு சோறு ஆக்குவாங்க, ஒரு குழம்பு வைப்பாங்க,
அதோட அவங்க வேலை அன்னைக்கோட முடிஞ்சு போயிடும். அதோட அந்த என்ன வேலையோ அதை பார்க்க போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எடுக்கிற அவதாரம் தெரியுமா அவங்களுக்கு? அந்த ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைய வச்சுட்டு அந்த குழந்தைய காலையில 6 மணிக்கே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு வண்டி வந்துருது. அதுக்கு காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு எல்லாம் செஞ்சு அதை அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த அம்மா அவங்க குளிச்சு கிளம்பி அவங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு கணவரை கிளப்பி விட்டு இவ்வளவும் செஞ்சு சாயந்தரம் வந்து ஒரு நாள் முழுசும் அந்த பிள்ளைய பரதநாட்டிய கிளாஸுக்கு கொண்டு போய் விடுறது, நீச்சல் கிளாஸுக்கு கொண்டு போய் விடுறது, ஹிந்தி கிளாஸுக்கு கொண்டு போய் விடுறது, மியூசிக் கிளாஸுக்கு கொண்டு போய் விடுறது. இத்தனை அவதாரம். சில நேரங்கள்ல மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கணும், சில நேரங்கள்ல மகாலட்சுமியா இருக்கணும். எல்லா அவதாரமும் எடுக்கிற பெண்கள் இந்த பண்டிகை நாட்கள்ல வேலைக்கு போயிட்டு வந்து முறுக்கு சுடுறது எப்போ? தீபாவளி காலையில, ஏன்னா ராத்திரி தான் சுட முடியும். அப்ப வரைக்கும் வேலைக்கு போயிட்டு அந்த துன்பத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறம் இங்க வந்து மிச்ச வேலையை வீட்டுல செய்யும். இதுல எங்கே இருந்து வருது மகிழ்ச்சின்னு சொல்லுங்க. அநியாயமா நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு ரெண்டு பேரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிக்கிறீல. அதுக்கப்புறம் நம்ம வாழ்ற காலம் அப்படி. நானும் எங்க வீட்டுக்காரரும், எங்க வீட்டுக்காரர் ரொம்ப பிரியமா இருப்பாரு சார் என் மேல, கையை கோர்த்தபடியே தான் போவோம். என்னைய கைய விட்டுட்டு பேக மாத்தினாரு பத்தியெல்லாம் ஒருத்தர் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல, என்னைய வேலூர் பஸ்ல ஏத்திட்டாரு ஒருத்தர், அவரை சென்னை பஸ்ல ஏத்திட்டாரு ஒருத்தர். கணவன் மனைவி கூட ஒரு சந்தோஷமா போகையில நம்ம எந்த ஊருக்கு போகணும் நம்ம முடிவு செய்ய முடியாது, பஸ்ஸுக்காரங்க முடிவு செய்யறாங்க. அப்பேற்பட்ட காலத்துல இருக்கிறோம். ஒரு காலத்துல தண்ணியை வச்சு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும், இன்னைக்கு தண்ணியவே சுத்தம் பண்ணி குடிக்கிற சூழ்நிலையில இருக்கிறோம். இப்பேற்பட்ட காலத்துல வந்து நின்றுகிட்டு பெண்கள் உங்களுக்கு சமமா வேலை செஞ்சு சம்பாரிச்சு குடும்பத்தையும் பார்த்து பிள்ளைகளையும் பார்த்து மாமன் மாமி பார்த்து இத்தனையும் பண்ற பெண்களை பண்டிகை நாட்கள்ல சந்தோஷமா வேற இருக்கிறோம் வந்து சொல்றீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா, நாங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? என்ன பண்ணணும்? நாங்க 4 மணிக்கு எந்திரிச்சா நீங்க ஒரு 5 மணிக்கு எந்திரிங்க. நாங்க ஒரு வேலை பார்த்தா நீங்க ஒரு வேலை பாருங்க. நாங்க சமைக்கிறோமா, அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி கொடுக்கலாம்ல, அப்படி ஏதாவது உதவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பெண்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, நாங்க தான் கஷ்டப்படுறோம்னு சொல்லுங்க, நாங்க வேணா கேட்டுக்கிறோம். நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எங்க அண்ணே அதாவது உங்க வீட்டுக்காரரு உங்களுக்கு வெங்காயம் உரிச்சு கொடுக்கல? நாலஞ்சு தடவை கட்டிட்டு ஒரு புடவையை வச்சிருந்தேன் இல்லையா, அந்த புடவையை வாஷிங் மிஷினுக்குள்ள தூக்கி போட்டு சுவிட்ச போட்டேன், பச்சை பச்சேர்னு ஓடிச்சு அமத்தி வச்சுட்டேன்னாரு. நான் அப்படியே மயக்கமா வந்துச்சு எனக்கு சுதந்திர தினத்துக்கு போயிட்டு வந்ததுனால. புடவையை பார்த்தேன், அந்த தங்கமான மனுஷனை பார்த்தேன், அந்த மனுஷனை பார்த்தேன், புடவையை பார்த்தேன், அவரை ஒரு வார்த்தை கூட சொல்லல. நடுவர்களே, ஒரு வார்த்தை கூட என் கணவரை பார்த்து நான் கோபமா ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் பச்சை மனசுகார், அதனால பச்சையா போச்சு. இல்ல நடுவர்களே, என் கண் அந்த புடவை 10,000 ரூபாய் தான், அந்த மனுஷனை 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறேன், அவர் மனசு நோக கூடாது. இதுதான் நீங்க பண்ற உதவி. ஏதாவது உதவி பண்றேங்கிற பேர்ல இருக்கிற வேலையையும் பார்க்க விடாம நடுவுல பூந்து குழப்பாம இருந்தாலே போதும் சார். எந்த நிலைமையிலையும் தன் கணவனை மனைவி சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் சார் நினைக்கிறா. எங்க ஊர்ல ஒரு அக்கா அது முந்தானையில ஒரு குவார்ட்டர் பாட்டில மறைச்சு கொண்டுட்டு போச்சு. நான் அந்த அக்காட்ட, ஏக்கா இப்படி பண்ணிவிட்டேக்கா, இந்த பாட்டில நம்ம கையில எடுக்காததுனாலதான் இந்த மத்த நாடுகள் எல்லாம் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுது, நம்மளை பார்த்து பெருமையே சொல்றாங்க, நம்மளை பார்த்து பண்பாடு மிக்கவங்கன்னு சொல்றாங்க, நீங்க போய் இதை வாங்கிட்டு வந்துட்டீங்களாக்கா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அக்கா சொன்னிச்சு, யார்த்தா கேக்குற, எங்க வீட்டுக்காரரு வேலைக்கு போயிட்டு 600 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, யாராரு கூடயோ சேர்ந்து அம்புட்டையும் குடிச்சிட்டு வந்துடுறாரு, நான் இந்த பாட்டில வாங்கி கொண்டு போய் வச்சிட்டேன்னா 120 ரூபாயோட போயிடும், குடிச்சிட்டு பேசாம இருந்துருவாரு, மிச்ச காசு வச்சு என் பிள்ளைகளை வளர்த்துருவத்தா அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்க 120 ரூபாய்க்கு தினம் வாங்கி கொண்டாந்து கொடுத்தாங்க. அவர் கொல்ல பக்கம் உட்காந்து குடிச்சாரு, 2 நாள் அவர் வீட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு போய் எட்டி பார்த்துருச்சுக்க, 1 வாரத்துல குடிக்கிறதையே நிறுத்திட்டாரு. எப்படியாவது தன் கணவனை சந்தோஷமா வச்சுக்கணும், நிம்மதியா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாங்க நாங்க. ஒன்னா சேர்ந்து அப்படி ஒற்றுமையா இருக்கிறதுனால எந்த மரமும் கீழே விழுகாம ரொம்ப உயரத்துக்கு ரொம்ப அகலமா வளருது. நாமும் நம் உறவுகளோடு சேர்ந்து கைகோர்த்து முன்னேறி வளர்வோம். நல்ல நாளில் அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வோம். எந்த வகையில் பார்த்தாலும் பெண்கள் தங்கள் மகிழ்ச்சியை பார்ப்பதில்லை. நல்ல நாட்களில் பண்டிகைகளில் தன் குடும்பத்தையும் கணவரையும் மகிழ்ச்சியை மட்டுமே பார்க்கிறார்கள், அவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியை அனுபவிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தால் பண்டிகை நாட்களில் மகிழ்ச்சி அதிகம் பெறுபவர்கள் ஆண்களே என்று தீர்ப்பு வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு
மூன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றியையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.